வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு சில்லி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் வேணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி போடணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொடை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். பரோட்டா எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து குடமிளகாவோட சேர்த்துடலாம். 3 நிமிஷம் வச்சுருந்தேன், குடமிளகாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பரோட்டா அதில் சேர்த்துடலாம். பரோட்டாவை ஃப்ரை பண்ணியும் போடலாம். ஃப்ரை பண்ணி போட்டால் நிறைய ஆயில் ஆகும், அதனால் நான் ஃப்ரை பண்ணலை. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் மீடியமாக வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூணு நிமிஷம் வச்சுருந்தேன், பரோட்டா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.